வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 11 தொகைநுண் கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 11 3 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தொகையிடுக. இதில் ஒரு 4 கணக்குகள் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம தொகையிடணும் சரியா. முதல் இது பாருங்கள், இன்டகரேஷன் தொகையிட போகிறோம். இன்டகரேஷன் 1/(e^-x) dx தொகைனா இந்த மாதிரி எழுதிடணும் சரியா. இப்போ பாருங்கள், e^-x பகுதியில் இருக்குது, தொகுதி கொண்டு வந்துருமா. இன்டகரேஷன் e^(x)dx பகுதியில் இருக்கும்போது அடுக்கு மைனஸில் இருந்துச்சு, தொகுதி கொண்டு வந்து அடுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இப்போ அதை நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், தொகையிடலாம். இன்டகரேஷன் மேலே பாருங்கள், ஃபார்முலா நமக்கு இருக்குது. இன்டகரேஷன் e^(x)dx e^(x)+c e^(x) தான், அதாவது e^(x)ஐ தொகையிட்ட e^(x) தான் என்ன செஞ்சிடணும், ஒரு மாறிலேயே நம்ம சேர்த்துக்கணும். அப்போ இந்த இடத்துல e^(x)+c சரியா. அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது என்ன இருக்குது பாருங்கள், இன்டகரேஷன் தொகையிடணும். x^(x^3) dx இன்டகரேஷன். இப்போ பாருங்கள், இந்த x^2 எல்லாமே கேன்சல் ஆயிரும். இந்த அடுக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது, 3ல் 2 குறைஞ்சி 1 ஆயிரும். அப்போ தொகுதியில் 1 இருக்குது, பை பகுதியில் x^1, x^1னாலும் x^1 தான் dx ஈக்குவல் டு பாருங்கள், இன்டகரேஷன் 1/(x)dx ஃபார்முலா பாருங்கள். இன்டகரேஷன் 1/(x)dx லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு, மாறிலி ப்ளஸ்ஸியை சேர்க்கணும் பாருங்கள். இந்த வடிவத்தில் இருக்கா, அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன, லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி, இதான் என்னது, இதனுடைய இன்டகரேஷன் தொகையீடு மதிப்பு. அதுக்கு அடுத்தது 3 பாருங்கள், மூணாவது இது என்ன இருக்குது, இன்டகரேஷன் 1/(x^3) dx ஈக்குவல் டு இன்டகரேஷன், என்ன இருக்குது, அடுக்கு 3 இருக்குது, பகுதியில் இருக்குது, அப்போ இது நம்ம தொகுதி கொண்டு வந்தால் தொகையிடலாம். அப்போ x^2 என்ன ஆகும், இந்த அடுக்கு ப்ளஸில் இருக்குது, மேலே வந்துச்சுன்னா என்ன மாறும், மைனஸாக மாறும், -3/(dx). இப்போ பாருங்கள், இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் என்ன, இங்கே இருக்குது பாருங்கள், இன்டகரேஷன் x^(n)dx x^2 அந்த அடுக்கூட 1 கூட்டி அதே இதை கொண்டு வகுக்கணும். அப்போ x^-3 இருக்குது, இது கூட என்ன செய்யணும், 1 கூட்டணும், அதே இதை கொண்டு வகுக்கணும் ப்ளஸ் சி, மறக்காமல் சியவும் சேர்த்துக்கணும். ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், x^-2 வந்துருமா, -3/(1), அப்போ என்ன வந்துடும், -2/ இந்த இடத்துல -3/(1)னா -2/(c) ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், இந்த மைனஸை இங்கே கொண்டு வந்து எழுதிடுவோம், பை இந்த 2 அப்படியே தான் இருக்குது, x^-2 பகுதி கொண்டு வருமா, ப்ளஸ்ஸாக மாறுமா, அப்போ 1/(x^+2) சரியா. இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கள், இந்த மைனஸ் எடுத்து முதல்ல எழுதியாச்சு, இந்த பகுதியில் இருக்கிற 2 அப்படியே வந்துருச்சு, x^-2 எப்படி எழுதலாம், 1/(x^+2)னு எழுதலாம். இந்த தொகுதியில் இங்கே எதுவுமே 1 இருக்க அர்த்தம் சரியா, 1/(x^-2) பகுதிக்கு 2 மாறிடுச்சு, மறக்காமல் ப்ளஸ் சி, இதான் என்னது, இதனுடைய தொகையீடு. அதுக்கு அடுத்தது 4வது கடைசி இது பாருங்கள், என்ன இருக்குது, இன்டகரேஷன் 1/(1)+(x^2) dx ஈக்குவல் டு பாருங்கள், இது நேரடியான ஃபார்முலா, இன்டகரேஷன் 1/(1)+(x^2) dx டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி பாருங்கள், இந்த ஃபார்முலா தானே, அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். என்ன வரும், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் சி சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.